Hey all, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பிளாக்செயின் சீரீஸோட நெக்ஸ்ட் வீடியோ இது. இதில் வந்துட்டு நம்ம ஈதர் அண்ட் வே இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்க போது. கம்பேரிட்டிவ்லி நம்ம போன வீடியோக்கு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்க போது. சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து சொல்லி முடிச்சிடறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஈத்தர் அண்ட் வே, இங்கே ஏன் எத்தீரியம்னு சொல்லிட்டு இங்கே ஈத்தர் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆக்சுவலி ஈத்தர் தான் வந்து கரெக்டான வே. அதாவது நம்ம ஒரு கரன்சியை, அதாவது ஈத்தர் அப்படிங்கிறது வந்து எத்தீரியமோட கரன்சி, அதை வந்து ஈத்தர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இப்போ எப்படி நம்ம வந்து ருப்பின்னு சொல்கிறோம், இந்தியாவுக்கு வந்து ருப்பி, யூஎஸ்க்கு வந்து டாலர் இருக்குது, அப்புறம் கனடாவுக்கு வந்து கேனடியன் டாலர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு கரன், அவங்களோட நாட்டோட அந்த கரன்சியை வந்து ஒரு நேம் சொல்லி கூப்பிடுற மாதிரி நமக்கு கிரிப்டோ கரன்சி கரன்சிலையுமே இருக்கு. அப்படி பார்க்கும்போது பிட்காயினுக்கு பிடிசி, எத்தீரியமுக்கு இடிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஈத்தர். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியமுக்கு கரன்சின்னு பார்த்தோன்னா ஈத்தர், அதை நீங்கள் அப்படி தான் சொல்லணும், எத்தீரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி எத்தீரியமில் என்ன ஆக்டிவிட்டி நடந்தாலும், ஒரு எத்தீரியம் நெட்ஒர்க் அந்த பிளாக்செயின் இதில் என்ன விஷயம் நடந்தாலும் சரி, டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக என்ன நடந்தாலும் அது ஈத்தர் மூலியமாக தான் நடக்கும். ஏன்னா இதுதான் அதோட நேட்டிவ் கரன்சி. ஓகேங்களா? எத்தீரியமுக்கே உண்டான ஒரே கரன்சி ஈத்தர் தான். இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு பணமாக யூஸ் பண்ணுறோம் அப்படி கிடையாது. இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்குள்ளே நம்ம வந்து எல்லோரும் ருப்பி அப்படிங்கிற ஒரே ஒரு கரன்சியை தான் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி எத்தீரியம் பேஸ் பண்ணி இதில் இந்தியா தான் எத்தீரியம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஈத்தர் அப்படிங்கிறது தான் அவங்களோட நம்மளோட ருப்பி. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியாவோட கரன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ருப்பி, அதே மாதிரி தான் எத்தீரியமோட கரன்சி வந்து ஈத்தர். ஸோ என்ன டிரான்சாக்ஷன், என்ன விஷயம், எது நடந்தாலும் இது வந்து ஈத்தரில் மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி இந்த வே அப்படிங்கிறது வந்து ஸ்மாலஸ்ட் டினாமினேஷன் ஆஃப் ஈதர். இது வந்து நம்ம வேயை வந்து பைசா கூட கணக்கு பண்ணலாம். இன்னுமே பைசா நம்ம ஈவன் தோ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணல அப்படின்னாலும், பேங்க் டிரான்சாக்ஷன் போன்ற மற்ற டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து இன்னும் பைசே கணக்கில் வந்துட்டு நமக்கு டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம இப்போ அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பைசையில் நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு கடையில் ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா டாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைசையில் அந்த இதை வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் பைசை வந்து அஃபீஷியலாக இல்லைனாலும் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி வே அப்படிங்கிறது வந்து ஈத்தரோட ஸ்மாலஸ்ட் டினாமினேஷன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம பைசா எப்படி ருப்பியில் வந்து பைசே அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி அமெரிக்காவில் வந்துட்டு டாலர்ஸ்க்கு கீழே போனுச்சுன்னா பென்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு வெய் அப்படின்னு, அதாவது ஈத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெய், சரிங்களா? அப்போ ஒன் ஈத்தர் எவ்வளோ பைசாக்கு, அதாவது அந்த கரன்சிக்கு வெய்க்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1×10⁻¹8. அதாவது ஒரு ஒன் போட்டுட்டு 18 பக்கத்தில் போட்டிங்க அப்படின்னா என்ன வருதோ, அதாவது குவாட்ரில்லியன் நினைக்கிறேன், அவ்வளோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தருக்கு ஈக்குவல் டு வெய். அதாவது இவ்வளோ வெய் சேர்த்தா தான் ஒரு ஈத்தர் வரும், அந்த அளவுக்கு வந்து அது ஒரு பெரிய வேல்யூ. இது வந்து அவ்வளோ ஸ்மாலஸ்ட் டினாமினேஷன். இது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும், ரொம்ப வெரி ஸ்மால் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது ஈத்தரை வச்சு பண்ணும்போது அது வந்து ப்ராப்பராக கேல்குலேஷன் நடக்காது, அதனால் நிறைய கொலாப்ஸ் உண்டாகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வே கண்டுபிடிச்சது. ஸோ அப்போ இந்த வே யூஸ் வே வந்து எங்கே மோஸ்ட்லி யூஸ் ஆகும்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கேல்குலேட் பண்ணும்போது. இப்போது ஒரு விஷயம் நடக்குது எத்தீரியமில், மோஸ்ட்லி டிரான்சாக்ஷன் ஃபீஸ் தான் ரொம்ப ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் வந்து நமக்கு கொண்டு போகும். ஸோ அப்போ வந்து அதை யூஸ் பண்ணுறது, அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸை வந்து பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த வே. இதில் வந்து கேஸ் வந்து ஜிவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேஸஸ், நம்ம மோஸ்ட்லி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், அந்த கேஸ் பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் படிப்போம். ஸோ கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ மாதிரி வச்சுக்கோங்க, நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், அதுக்காக ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்களா. ஸோ அந்த ஃபீஸை வந்து பே பண்ணுறது வந்து இந்த வே அப்படிங்கிற அந்த டினாமினேஷன்லாம் நம்ம வந்து பே பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். வே அண்ட் அதர் டினாமினேஷன்ஸ் ஆஃப் ஈத்தர் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் டிஸ்கிரைபிங் ஸ்மால் வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ், எஸ்பெஷலி இன் ரிகார்ட் டு வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எத்தீரியம் தட் ஆர் டிபிக்கலி யூஸ்ட் ஃபார் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ஆர் வென் செட்டிங் த கேஸ் லிமிட் ஆஃப் அ டிரான்சாக்ஷன். ஸோ இந்த கேஸ் லிமிட் பற்றியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வேயோட டினாமினேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன் வே அப்படின்னு, இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து வேயில் வச்சுக்கோம், அடுத்து அதோட எக்ஸ்பனன்ஷியல், அடுத்து காமன் நேம், அதுக்கு என்ன நேம் அப்படிங்கிறது. அப்போ வந்து ஒன் வே இஸ் ஈக்குவல் டு அதை வந்து வே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்து 1000 வே அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை பேபேஜ்,
அதை வந்து எஸ்ஐ யூனிட்ஸ், இதை நம்ம ஃபிசிக்ஸில் சின்ன வயசில் படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எஸ்ஐ இதில் வந்து எஸ்ஐ நேம் வந்து பார்த்திங்கன்னா கிலோவே அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் ஃபெம் டு ஈத்தர் அப்படின்ட்டு. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு வாயில் நுழையாது, பட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு, ஐ மீன் கொஞ்சம் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம், அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இங்கே 10 lakh, 10 to the power of 6 வந்து லவ்லேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா மெகாவே. அடுத்து வந்து 10 to the power of 9, அதாவது 1 பக்கத்தில் ஒரு 9 zeros, அதுதான் சொன்னேன். இது வந்து ஜிகாவே, அடுத்து மைக்ரோ ஈத்தர் ஆர் மைக்ரோ மில்லி ஈத்தர், அடுத்து ஈத்தர். ஈத்தருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 16 to 3, 18. ஸோ 1 followed by 18 zeros வந்து ஈத்தர். ஒரு ஈத்தருக்கு வந்து இவ்வளோவே நமக்கு தேவைப்படுது. அப்போது அதுக்கு மேலேயும் போகலாம். கிராண்ட் இருக்குது, 10 to the power of 24 வரைக்கும் இருக்குது. பட் மோஸ்ட் வைட்லி யூஸ் பண்ண மெஜாரிட்டியாக நம்ம வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஈத்தர். இதுக்கு தான் கேல்குலேட் பண்ணுவோம். இதில் கொஞ்சம் மேக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, ஈஸி தான். கொஞ்சம் ஒரு சில இடத்துல குழப்பம், நம்ம அதை வந்து டீட்டெயில்டாக எந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸாம்பிள்ஸோடு நான் வந்து சொல்கிறேன். எப்படி நான் ரூபீஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸோடு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் நான் வந்து ஒரு சின்ன சிம்பிளா சொல்லிடுறேன், இதுல வந்த பாயிண்ட்ஸ் ஒரு சிம்பிளா ரொம்ப ஷார்ட்கட்டா சொல்லிடுறேன். எத்தீரியம் ஈத்தர் அப்படிங்கிறது வந்து எத்தீரியமோட நேட்டிவ் கரன்சி. வே அப்படிங்கிறது வந்து ஸ்மாலஸ்ட் டினாமினேஷன். வேயை வந்து நம்ம பைசை கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஈத்தர்ன்றத நம்ம ருபி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 1 ஈத்தருக்குள்ள வந்து எவ்வளோ வே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 10 to the power of 18. இந்த வே எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் டிரான்சாக்ஷன்ஸ், டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு, இல்லை கேஷ் லிமிட் செட் பண்ணும்போது, அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த வேயை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. மற்ற இடத்துலலாம் ஈத்தர் இருக்கும், ஓகேங்களா? இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இதை நம்ம ஷார்ட் ஃபார்மில் இன்னொன்று சொல்லுவோம்னா இடிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி பிட்காயின் வந்து பிடிசின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி எத்தீரியம் இடிஹெச் அப்படின்னு சொல்கிறோம். ஐ மீன் ஈத்தரை இடிஹெச் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு பர்டிகுலர் டேபிள் உங்களுக்கு நிறைய இடத்துல தேவைப்படலாம் ஒன்ஸ் நீங்கள் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இறங்கும் போது. ஏன்னா நம்ம பிளாக் செயினில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் கண்டிப்பாக தேவை. பிளாக் செயின் செக்யூரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா ஒரு டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களால் பிளாக் செயின் செக்யூரிட்டிக்குள்ளே வர முடியும். ஸோ இந்த டேபிள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிங்க் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா, பை பாய், டேக் கேர்.